ஹாய் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, இனிமேல் காலேஜ் என்னை தொடங்க போகிறாங்க. ஆகஸ்ட் ஒன்று காலேஜ் தொடங்க போகுது, அதை பற்றியும் டுவெல்த்துலேருந்து காலேஜ் போகிற பசங்களுடைய ஃபஸ்ட் இயர் அட்மிஷன் எப்படி நடக்க போகுது, அவங்களும் மார்க் என்ன மாதிரி கொடுக்க போகிறாங்க, அதை பற்றாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு விஷயம் வந்து வெளியே வருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சின்ன விஷயங்க கவர்மெண்ட்டுக்குள்ள நடந்திருக்கும், அது வெளியே வந்து வைரல் ஆகுதுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெஸ் மீட் தாங்க காரணம். இந்த விஷயத்துக்கும் ஒரு ப்ரெஸ் மீட் தாங்க காரணம். காலேஜ் ஓப்பன் ஆகுதுன்னு சொன்ன விஷயத்துக்கும் ப்ரெஸ் மீட் தாங்க காரணம். அதுக்கு முன்னாடி டுவெல்த்து பற்றி பேசுவோங்க. டுவெல்த்து முடிச்சுட்டு இனி காலேஜுக்குள்ளே நிறைய பேர் போகிறாங்க. இதை பற்றி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து பொன்முடி சார்ட்ட கேட்டிருக்காங்க. பொன்முடினா யாருன்னா, நம்மளுடைய ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டருங்க. இது வந்து மண்டே நடந்த விஷயங்க. மண்டே வந்து அது மீட்டிங் நடந்து முடிஞ்சோன்னா ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, டுவெல்த் அட்மிஷன் வந்து கண்டிப்பாக நடக்கும். எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டேட் போர்டுக்கும் அடுத்து சிபிஎஸ்சிக்கும் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, மனு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜூலை 31க்குள்ளே கண்டிப்பாக ரிசல்ட் ஸ்டூடெண்ட் சொல்லி ரிசல்ட் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாமே மூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நம்ம வந்து ஆகஸ்ட் 1க்கு அப்புறமே நீங்கள் மூவ்மெண்ட்டை தொடங்கிக்கலாம், காலேஜுடைய மூவ்மெண்ட்ஸ் தொடங்கிக்கலாம், காலேஜ் ஒர்க்ஸை தொடங்கிடலான்னு. இதை தான் அவர் இண்டிகேட் பண்ணி சொன்ன ஒரு விஷயம். அந்த மூவ்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் அட்மிஷனாக சொன்னார். எதனால் அட்மிஷன் அவர் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி நிறைய பிரைவேட் காலேஜில் அட்மிஷன் நடந்துட்டு இருக்குதுங்க. இதனால் வந்து அட்மிஷன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும், நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் இந்த இதை சொன்னது. ஆனால் இதை நம்ம புரிஞ்சிக்காமல் காலேஜ் ஓப்பன் ஆகிடுன்னு எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன முக்கியமான விஷயங்களை தான் நான் இப்போ சொல்கிறேன். காலேஜ் வந்து கண்டிப்பாக வந்து சிபிஎஸ்சியும் ப்ளஸ் டூவில் ஸ்டேட் போர்டுடைய மார்க்ஸையும் ரெண்டையுமே வந்து கம்பேர் பண்ணி தான் நீங்கள் ஒரு ரேங்கை ஒரு லிஸ்ட்டை கொடுக்கணும். முன்னாடி எப்படி ரேங்க் லிஸ்ட் கொடுத்தீங்களா, அதே போலப்பட்ட ரேங்க் லிஸ்ட்டை தான் நீங்கள் கொடுத்தாங்களோ, அதை பொறுத்து தான் மக்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஒரு இதில் சேரணும். ஒவ்வொரு காலேஜ் டாப் காலேஜஸ்லாம் ரேங்க் பண்ணி தான் நீங்கள் கொடுத்தாகணும். முன்னாடி மாதிரி வந்து பண்ண முடியாது, எக்ஸாம் எழுதியெல்லாம் உள்ளே ஏற்ற முடியாது. நீங்கள் வந்து ரேங்க் பண்ணி தான் நீங்கள் இதை பண்ணியாகணும். நீங்கள் எக்ஸாம் நடத்தீங்கன்னா திரும்ப வந்து கொரோனாவுக்குள்ள ஆபத்து நிறைய இருக்குது. அதனால தான் நம்ம பப்ளிக் எக்ஸாமே நடத்தலை. ஸோ நீங்கள் ஒரு ரேங்க் வச்சு தான் நீங்கள் எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து அவங்களுடைய அட்மிஷன்ஸை தொடங்கிட்டாங்க. அதனால இதை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும், இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணணும். எதனாலனா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நம்ம வந்து கொஞ்சம் பேண்டமிக்லேருந்து ரொம்ப இதில் இருக்கும், எஜ்ஜில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் நீங்கள் பண்ணோம். நீங்கள் இப்படி அட்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறது கொரோனா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, பரவுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்கள் கண்டிப்பாக நல்ல காலேஜ், ப்ரைவேட் நல்ல காலேஜஸ்க்கு வரதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ வந்து வெளியூர்லேருந்து நிறைய பேர் நம்ம ஊருக்கு வந்து அட்மிஷன் போடணும்னு ஆசைப்பட்டு வந்துவாங்க. காரில் இல்லையா வரும்போது வந்து கொரோனா பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இமீடியட்டாக இது பண்ணணும். இல்லைனா இப்போ நீங்கள் வச்சுருக்க அட்மிஷன்ஸ், வாங்கின அட்மிஷன் நீங்கள் க்ளோஸ் பண்ணி அதை வந்து இது பண்ணிடணும், ரிட்டர்ன் பண்ணிடணும் அந்த அட்மிஷன்ஸ் எல்லாம். எதனாலனா, நம்ம அந்த ஸ்டேட் மக்களை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கணும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாரினர்ஸ் அதற்கான ஸ்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட் மக்களுக்கு ரிசல்ட் இல்லாமல் இருக்காங்க, நீங்கள் எப்படி அட்மிஷன்ஸ் இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்லியிருக்காரு. அப்படி நீங்கள் வந்து நம்ம நாங்கள் வந்து அட்மிஷன்ஸ் ஓப்பன்லாம் வச்சுப்போம் நீங்கள் சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாங்கள் இது பண்ணுவோம், பெனால்ட்டி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெனால்ட்டி பண்ணுவோம்னு சொல்லிட்டு இருந்தார்ல, இந்த டைம் வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அப்போ டிப்ளமா காலேஜஸ்க்கெல்லாம் இதுக்கு எதுவும் சம்மந்தம் இருக்கானே. டிப்ளமா காலேஜஸ் வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க வந்து 9 மார்க் ஷீட் வச்சு தான் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் போடுறீங்க. உங்கள் பாட்டு நீங்கள் உங்கள் காலேஜ் அட்மிஷன் போடுங்க, பட் நீங்கள் வந்து வெறும் சோஷியல் டிஸ்டன்ஸ் தான் அதை பண்ணி ஆகணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாருமே வந்து டுவெல்த்தில் எப்படிங்க மார்க் ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னு கேட்பீங்க. அது அவங்க எப்படி கொடுக்குறாங்கன்னா, 50% ஆஃப் மார்க் வந்து 10th உள்ளது. ஆனால் நான் வந்து சொல்வேன், 10th டுவெல்த்துக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் இவங்க மார்க் கொடுக்கணும் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு 10th உள்ள மார்க்கில் 50% தராங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 20% எப்படி தராங்க, நீங்கள் 11th அசஸ்மெண்ட் பண்ணிருப்பீங்களா, அந்த அசஸ்மெண்ட் மார்க்கை தான் தராங்க. அடுத்தது 30%, அதுவும் 12th உள்ளது. 12th நீங்கள் கொஞ்ச நாள் ஸ்கூல் போயிருப்பீங்க, அப்போ உள்ள அட்டண்டன்ஸ் வர ப்ராக்டிக்கல்ஸ் வர அசஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் மூணையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுடைய 12th உள்ள 30% வைப்பாங்க. இதை மூணையும் கம்பேர் பண்ணி தான் உங்களுக்கு 12th ரிசல்ட்டை தருவாங்க. இதை வந்து ஃபெயில் பாஸ் தான் இல்லை, எல்லாரையும் பாஸ் பண்ணி தான் போடுவாங்க. மெஜாரிட்டியாக நீங்கள் வந்து ரொம்ப ஆவரேஜ் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுடைய அட்மிஷன்ஸ் காலேஜ் அட்மிஷன்ஸ் தான் பாதிப்படையும். பட் நீங்கள் வந்து ப்ரைவேட் காலேஜஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போகிறோம், காலேஜ் ஓப்பன் ஆகுது ஆகஸ்ட், இது எல்லாரும் நம்பிட்டு இருக்க ஒரு விஷயம். காலேஜ் ஓப்பன் ஆகுதுங்கிட்டே இல்லைங்க, அவர் அந்த இடத்துல சொன்னது வந்து அது ஜூன் வந்து ஓப்பன் பண்ணலாம், ஜூன்னா சீக்கிரம் ஓப்பன் பண்ணலாம் அப்படி தான் சொன்னார். அதுதான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டோம், இப்போ ஆகஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க. ஆகஸ்ட் வந்து அவர் சொன்னது காலேஜோட அட்மிஷன்ஸ் தான் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து தப்பாக நினச்சிக்கோங்க, இந்த ஜூனுக்கு அர்த்தம் கூட இப்படி கூட இருக்கலாம், வலிமை படத்தை ஜூன் சொல்லியிருக்காங்க, அந்த ஜூனுக்கு அர்த்தமாக கூட இருக்கலாங்க.
எதனால சொல்றேன்னா, வலிமை படம் ரொம்ப வருஷமா வந்து வருது வருதுன்னு சொல்லி எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதே போலதான் இதுவும் வந்து ஓபன் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. எதனால நான் இது இது கூட சொல்றேன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து 25% கீழே இருக்க மக்கள் தான் வேக்சினேஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே நிறைய பேர் வேக்சினேஷன் பண்ணணும். நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வேக்சினேட் பண்ணா போதும்ல, மற்றவங்க வேக்சினேட் பண்ணாட்டா என்ன அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வேக்சினேட் பண்ணியிருந்து அவங்க பேரண்ட்ஸ் பண்ணலன்னா, நீங்க வந்து கொரோனா வைரஸ் உங்க மேலே அஃபெக்ட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு இருக்காது. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் அட்டாக் பண்ணிச்சு அவங்களுக்கு ரொம்ப டேமேஜ் இருக்கும். அதனால மக்களுக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஸோ வேக்சினேஷன் எவ்வளோ ஸ்பீட் ஆகுதோ அவ்வளோதுக்காக காலேஜ் ஓப்பன் ஆகிற வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஆகஸ்ட் பொறுத்தவரைக்கும் மோஸ்ட்டாக வந்து 75% வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஓப்பன் ஆக போகுதுன்னு இது பண்ணிட்டு இருக்கு, ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் அப்படியும் ஓப்பன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ் எந்த மாதிரிப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் அவங்க பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேச்சஸ் ஆஃப் கிளாஸஸ் தான். இப்போ பேச்சஸ் ஆஃப் கிளாஸ்னா எல்லாரும் வந்து ஒரே டைம் வந்து கேம்பஸ்க்குள்ள நீங்கள் வர மாட்டீங்க. செட் ஆஃப் மார்னிங் செட் டு ஆஃப்டர்நூன் செட்னு சொல்லி தான் அந்த 6 days இருக்கும். எதனால அப்படின்னா எல்லாரும் ஒரே டைம் காலேஜுக்குள்ளே வந்தீங்க, அவங்க கேம்பஸோட கெப்பாசிட்டியை பொறுத்து உங்களை டிவைட் பண்ணுவாங்க. அது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து எல்லாருமே மாஸ்க் சானிடைசர் வச்சுக்கணும். மாஸ்க்னு பார்க்கும்போது நீங்கள் 3 types மாஸ்க் வச்சுக்கணுமா? 3 types ஒன்று வந்து வீட்டிலேருந்து காலத்தை வந்து வீட்டிலேருந்து அங்கே காலேஜ் பொறுத்தவரை ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணோம், அடுத்து உள்ளே வந்து காலேஜ் கேம்பஸ்க்குள்ள ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணோம், அடுத்த வீட்டுக்கு பொறுத்து வந்து ஒரு மாஸ்க் வச்சுக்கணுமா? எதனால இதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்கஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, உங்களுக்கு ஃபங்கை அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதுக்காண்டி தான் இதை சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் வந்து சானிடைசர் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து ஒரு டவல் வச்சுக்கிறது நல்லது, சானிடைஸ் பண்ணிட்டு கையை வாஷ் பண்ணுறது தாங்க. நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறீங்க, காலேஜுக்குள்ளே போனாலும் முதல்ல டெம்பரேச்சர் செக் பண்ணணும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நீங்களே போய் பண்ணாதான் நல்லது, உங்களை தேடி வந்து பண்ண மாட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அந்த செக்கிங்கில் என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து ரொம்ப டெம்பரேச்சர் போடனா உங்களை உடனே வந்து கொரோனா டெஸ்ட்டும் கூட்டு போயிடுவாங்க. வேறு ஏதாவது இது இருக்கான்னு பார்த்து கூட்டிகிட்டு போவாங்கங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க ஒருவேளை கொரோனா வந்துட்டுனா உங்கள் உடம்புல கொரோனா இருந்துச்சுன்னா உங்களை உடனே ஐசோலேட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலிட்டே தான் ஐசோலேட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியும் ஐசோலேட் பண்ணணும். இதுக்காண்டி தான் இந்த டெஸ்ட்டை ஃபஸ்ட்டே பண்ணுவாங்க. காலேஜுக்கு நீங்கள் உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேண்டில் போகிறீங்கன்னா பேண்டே செக் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஹாஸ்டலுங்க. ஹாஸ்டலில் ஒரு விஷயத்த காலேஜ் தொடங்குன்னா ஹாஸ்டல்லேருந்து ஒரு ரூமில் ஒருத்தங்க தான் இருக்கணுமா, இன்னொரு ரூமில் இன்னொருத்தங்க இருக்கணும். அதுவும் வந்து நீங்கள் காலேஜ் இன்றைக்கி வந்து இப்போ ஆகஸ்ட் வந்து தொடங்கினா நீங்கள் June 15 காலேஜுக்குள்ளே போய் ஆகணும். 14 days குவாரண்டைனில் இருந்தே ஆகணும். ஜூலை 15 14 days குவாரண்டைன் கண்டிப்பாக இருந்தால் தான் நீங்கள் காலேஜுக்குள்ளே அலோவ் பண்ணுவீங்க. அது போக ஹாஸ்டலர்ஸ்க்கு வந்து தனியாக தான் பேச்சஸ் கிளாஸ் நடத்தணுமா? நீங்கள் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்களை சேர்க்கறதுக்கு யோசிச்சா சேர்க்கணும். அவங்களுக்கு ஒரு வேளை கொரோனா இருந்தால் ஹாஸ்டல் ஃபுல்லாக கொரோனா இருந்துடும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே வந்து வெளியே அவுட்டிங் போக முடியாது. ஏதாவது இப்போ வந்து 1 month ஒர்க்காக வீட்டுக்கு போவோம் அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு போக முடியாது, உங்களால் வீட்டுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ், உங்கள் அம்மா அப்பா யாராவது வந்து உங்களை பார்க்கணும்னாலும் பார்க்க முடியாதுங்க. இதெல்லாம் ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணி வைங்க. எதனால நீங்கள் காலேஜ் முடிச்சு ஒரேடியாக வீட்டுக்கு அனுப்புங்க, ஒரு செம்ம முடிச்சுட்டு அப்படியே மொத்தமாக வீட்டுக்கு அனுப்புங்க. அவங்க சும்மா சும்மா போயிட்டு இருந்தாங்கன்னா கொரோனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. காலேஜ்னு சொன்னால் எல்லாருக்கும் வந்து கல்ச்சர் இருக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கல்ச்சர் வைக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எந்த காலேஜ் கல்ச்சர் வச்சாலும் அந்த காலேஜ் பெனால்ட்டி வந்து அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக மீட்டிங்ஸ், பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட வைக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே சும்மா சும்மா வரக்கூடாது, எந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபோனில் தான் பேசிக்கணும். எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் பேரண்ட்ஸ் வந்து கூடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ், ஈவெண்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எதாவது நடத்தினாங்கன்னு காலேஜுக்குள்ளே வந்து சும்மா காம்படிஷன்லாம் அட்டன் பண்ணாமல் வைக்கலாம். அதுவும் வந்து ஃபிசிக்கல் சோஷியல் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்ல இருக்க கொஞ்சம் இதுதாங்க, எஜுகேஷன் கவர்மெண்ட் தான். எதுக்காண்டி இதை சொன்னாங்கன்னா, July 1 நிறைய ஸ்டேட்ஸ்ல நாங்கள் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போறோம்னு சொன்னாங்க. இது வந்து காமன் சொல்லி தான் ஜூனே சொல்லிட்டாங்க. ஜூலை வந்து ஓப்பன் பண்ணுறது ஜூனே சொல்லிட்டாங்க. இதே போலப்பட்ட நிறைய இன்ஃபர்மேட்டிவ் சேனல் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 12th mark பார்க்கணும்னா அவங்களுக்கு இதை சென்ட் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.